அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம லேப்டாப்பில் சர்ச் பண்ணுறது எல்லாமே ஆங்கிலத்தில் தான் இருக்கும். அதை எப்படி நமக்கு பிடித்தமான லாங்குவேஜில் வந்து நம்ம எப்படி வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நம்ம வந்து இன்றைக்கி வீடியோவை நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் என்ன அப்படின்னா, நம்மளுடைய மொழி அடிப்படையில் நம்ம வந்து எதை வேணாலும் வந்து நம்ம அடிப்படையில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதற்கான ஆப்ஷனை நம்ம வந்து எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களுடைய க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதை கிளிக் கொடுத்துருங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா அதில் ஒரு 2 seconds லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் அந்த பேஜுக்கு உங்களை வந்து கூட்டிகிட்டு போயிடும். இப்போ அந்த சர்ச் பாக்ஸில் நம்ம வந்து இப்போ TNTP அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். TNTP வந்து நான் டைப் பண்ணேன்னா அதில் பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டுக்குள்ளே போகும். அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆங்கிலத்தில் தான் இருக்கும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து அது ஆங்கிலத்தில் தான் இருக்கும். இப்போ தமிழ்நாடு டீச்சர் பிளாட்ஃபார்ம்ங்கிறது ஆங்கிலத்தில் தான் இருக்குது. இதை வந்து எப்படி மொழியாக்கம் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு 3 steps நம்ம வந்து பார்த்துடலாம். அது எப்படி பண்ண ரொம்ப ஈஸியானதான். இதை நான் சொல்கிற ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். மேலே பார்த்தீங்கன்னா 3 dots மாதிரி இருக்குது. அந்த ஏரோ மார்க் வந்து உங்களுக்கு காட்டுது. அந்த 3 dots வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 seconds லோடோ. கண்டிப்பாக வந்து இன்டர்நெட் வேணும். இன்டர்நெட் இல்லாமல் பண்ண முடியாது. கண்டிப்பாக இன்டர்நெட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்டர்நெட் இல்லாமல் பண்ணவே முடியாது. ஒரு 2 seconds வந்து லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இதில் அட்வான்ஸ், அந்த கை காட்ட இடத்துல பாருங்கள், அட்வான்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அட்வான்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண கீழே பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ்னு ஒன்று இருக்கும். அந்த லாங்குவேஜை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அந்த கை காட்ட இடத்துல லாங்குவேஜை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீஃபால்ட்டாக வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் இருக்கும் அந்த இது, நம்மளுடைய லேப்டாப் செட்டிங்ஸு. இப்போ அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜ் பார்த்து ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த கை காட்ட இடத்துல. அதை வந்து ஒரு தடவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா நிறைய லாங்குவேஜ் வந்து சூஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் அதில் வரும். இப்போ அந்த இடத்துல ஏரோ மார்க் வச்சு நான் கிளிக் பண்ணுறேன். அந்த இடத்துல கை கட்ட இடத்துல பாருங்கள் கிளிக் பண்ணுற இடத்துல. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலரில் ஆட் லாங்குவேஜ் அப்படின்னு அந்த கை கட்ட இடத்துல பாருங்கள், அந்த இடத்துல ஆட் லாங்குவேஜ் அப்படின்னு அந்த கை கட்ட இடத்துல அதை ஒரு தடவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து நிறையா இந்தியாவோட கூடிய அனைத்து லாங்குவேஜுகளும் இதில் இருக்கும். சரிங்களா, நம்ம வேணுங்கிற லாங்குவேஜை அந்த ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதில் வந்து நம்ம டிக் பண்ணிக்கலாம். சரிங்களா, அந்த பாக்ஸில் டிக் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தேவை வந்து தமிழ் லாங்குவேஜ் தான் தேவை. அதனால் வந்து நீங்கள் தமிழ் லாங்குவேஜை சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தொலைவரத்துக்கு கஷ்டமாக இருந்தால் மேலே ஒரு பாக்ஸ் மாதிரி சர்ச் பாக்ஸ் மாதிரி இருக்குது, அதில் தமிழ் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். தமிழ்னு நம்ம டைப் பண்ணனா ஆட்டோமேட்டிக்காக இப்போ தமிழ்னு வந்துருச்சு. அது மாதிரி சர்ச் பண்ணி கூட நம்ம எடுத்துக்கலாம். அந்த பாக்ஸில் டிக் மார்க் போட்டு கீழே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கணும். அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கணும். சரிங்களா, அதை வந்து நம்ம கிளிக் பண்ணோன்னா அந்த லாங்குவேஜ் வந்து நம்ம கண்டிப்பாக கீழே வந்து ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் கீழே பாருங்கள், இது மாதிரி நமக்கு என்னென்ன லாங்குவேஜ் வேணுமோ நம்ம அதில் டிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். எத்தனை லாங்குவேஜ் வேணும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு, கன்னடம் எதுவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் தமிழ் மட்டும்தான் எனக்கு போதும். அதனால் வந்து நான் தமிழ் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நான் விட்டுறேன். விட்டதுக்கப்புறம் தமிழ் அந்த இடத்துல வந்துருச்சு, ஆட் ஆயிடுச்சு. அங்கே ஒரு 3 dots மாதிரி இருக்குது பாருங்கள், கை காட்ட இடத்துல 3 dots மாதிரி இருக்கும். அந்த டாட்டை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, 2 boxes கொடுத்துருப்பாங்க. அதில் கீழே இருக்கிற பாக்ஸில் அதை நீங்கள் கிளிக் பண்ணி விட்ருங்க. கீழே இருக்கிற பாக்ஸை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி விட்ருங்க. இன்னொரு திருப்பி சொல்கிறேன் நான், கீழே இருக்கிற பாக்ஸில் டிரான்ஸ்லேட் பேஜ் இந்த லாங்குவேஜ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அந்த பாக்ஸை கிளிக் பண்ணி விட்ருங்க. மேலே இருக்க பாக்ஸை கிளிக் பண்ணக்கூடாது. சரிங்களா, கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டோட்டலாக இந்த இதிலிருந்து நீங்கள் வெளியே வந்துடுங்க. அந்த 2 marks மாதிரி கொடுத்து டோட்டலாக வந்து வெளியே வந்துடுங்க. வெப்சைட்டில் வந்து வெளியே வந்துடுங்க. மறுபடியும் திருப்பி க்ரோம் ப்ரௌசரை கிளிக் பண்ணி மறுபடியும் ஓப்பன்னு கொடுங்க. ஓப்பன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது வந்து ஒரு 2 seconds லோட் ஆகி மறுபடியும் அந்த பேஜுக்குள்ள நம்மளை வந்து கூட்டிகிட்டு போவோம். இப்போது TNTP அப்படின்னு நான் டைப் பண்ணுற இடத்துல TNTPன்னு கொடுத்து லாகின் கொடுத்துட்றேன். இப்போ அந்த லாகின் பேஜுக்குள்ளே இப்போ வந்து உள்ளே போயிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டீச்சர் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் தான் இருக்குது. சரிங்களா, இதை வந்து நம்ம எப்படி தமிழாக்கம் பண்ணலான்னா அந்த கர்சர் ஒரு பக்கம் வச்சுட்டு கீழே அதை பக்கத்தில் வச்சுட்டு அந்த லேப்டாப்பில் நீங்கள் வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் வரும், டிரான்ஸ்லேட் இங்கிலீஷ்னு இருக்கு அந்த இடத்துல. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா மேலே ஒரு பாக்ஸ் மாதிரி ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா. அதில் பார்த்தீங்கன்னா 3 dots மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த 3 dots கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்கிறது சூஸ் த அனதர் லாங்குவேஜ்னு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்கும், அதில் எல்லா வகையான லாங்குவேஜும் கொடுத்துருப்பாங்க. அதில் நமக்கு தமிழ் தான் நமக்கு தேவை. தமிழ் தான் நமக்கு தேவை. அதனால் தமிழ்ங்கிற காலத்தை நம்ம வந்து நம்ம என்ன டைப் பண்ணி எடுத்துக்கலாம்.
இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தொலைவாய் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த லாங்குவேஜ் ஆனாலும் தமிழ் அல்லது இங்கிலீஷ் மலையாளம் தெலுங்கு எது வேணாலும் எடுத்துக்கலாம். தமிழில் டைப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு டிரான்ஸ்லேட் அப்படின்னு ஒரு டைம் நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்தோன்னா உங்களுக்கு என்ன என்ன அந்த பேஜ் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஆசிரியர் தளம் அப்படின்னு தமிழில் உங்களுக்கு மாறிடுச்சு. இது மாதிரி எந்த பேஜாக இருந்தாலும் நீங்கள் தமிழில் மொழியாக்கம் பண்ணி முடிச்சிடலாம் சரிங்களா. மீண்டும் எனக்கு இதே நிலைமையில் பழைய நிலைமைக்கு எனக்கு வந்துடணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ண அப்படின்னா மேலே பாருங்கள் அந்த ஏரோ மார்க் காட்டிடத்தில் ஒரு ரெஃப்ரெஷ் பட்டன் இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி விடுங்க. ரெஃப்ரெஷ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லோட் ஆகி 2 செகண்ட்ஸில் மடியும் பழைய லாங்குவேஜுக்கு இப்போ மாறிடுச்சு. இப்போ தமிழ்நாடு டீச்சர் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிற காலத்துக்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மாறிடுச்சு. இது மாதிரி வந்து நம்மளுடைய எந்த ஒரு லாங்குவேஜ் இருந்தாலும் அதை வந்து நம்ம என்ன பண்ணலாம் மொழியாக்கம் பண்ணிக்கலாம் சரிங்களா. இப்போ தமிழ்நாடு டீச்சர் பிளாட்ஃபார்மை நான் வந்து மீண்டும் ஒரு கிளிக் பண்ணி உள்ளே போகிறேன். உள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் திருப்பி நம்ம இதை மாற்றிக்கலாம். இப்போ உடனே கிளிக் பண்ணுற பாருங்கள் அது ஆட்டோமேட்டிக்காக லாங்குவேஜ் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிரும் பாருங்க. இப்போ பாருங்க மடி திருப்பி தமிழ்நாடு ஆசிரியர் தளம் அப்படின்னு மாறிடுச்சு. மீண்டும் இந்த ரெஃப்ரெஷ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திருப்பி என்ன ஆயிடுங்க அந்த இடத்துல திருப்பி அந்த அதே இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு சேஞ்ச் ஆகிரும். இது மாதிரி வந்து நம்மளுடைய ஈஸியாக வந்து நம்மளுடைய எந்த பேஜாக இருந்தாலும் நம்ம வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். மொபைலில் பண்ணுற மாதிரியே நம்ம லேப்டாப்பில் அல்லது டெஸ்க்டாப்பில் பண்ணிக்கலாம். இப்போ அந்த இதுக்குள்ளே நான் கிளிக் பண்ணி நான் உள்ளே போகிறேன். உள்ளே போனோடனே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு 2 செகண்ட்ஸ் லோட் ஆகி அந்த தமிழ்நாடு டீச்சர் பிளாட்ஃபார்முக்குள்ளே உள்ளே போயிடும். இப்போ உள்ளே போயிடுச்சு பாருங்க, உள்ளே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடுச்சு பாருங்க, அந்த இடத்துல உள்ளே போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ கர்சர் அங்கே வச்சு நான் வந்து ரைட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு டிரான்ஸ்லேட் தமிழ் நான் கொடுக்குறேன். ஒரு 2 செகண்ட்ஸில் அந்த பேஜ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு தமிழில் வந்து மொழிபெயர்த்துடும். தமிழில் வந்து நமக்கு டோட்டலாகவே அந்த என்ன பண்ணிடும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நமக்கு மொழியாக்கம் பண்ணிடும். உங்களோட இன்டர்நெட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கணும், அப்போ தான் வந்து ஈஸிக்காக வந்து நமக்கு டிரான்ஸ்லேட் வந்து நடக்கும். நம்ம இன்டர்நெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா அந்த டிரான்ஸ்லேட்டர் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் சரிங்களா. அதனால் நம்மளோட இன்டர்நெட் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. என்ன உங்களுக்கு இப்போ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டிரான்ஸ்லேட் ஆயிடுச்சு. நம்ம எல்லா எந்த பேஜாக தமிழ்நாட்டில் இதில் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். அது மாதிரி எந்த பேஜாக இருந்தாலும் நீங்கள் அதே மாதிரி வேண்டாம் அப்படின்னா இங்கே இருந்துக்கு ரெஃபரன்ஸ் பட்டனை கூட கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு மாறிடுது. இது மாதிரி ஒரு 2 ஸ்டெப்பில் வந்து நீங்கள் வந்து எளிமையான முறையில் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து தமிழ் டு இங்கிலீஷ், இங்கிலீஷ் டு தமிழ் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த காணொலி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காணொலி பார்த்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.